வணக்கம். நான் மருத்துவர் ஜானகிராம், துணை இயக்குனர் இலக்கு நோக்கிய மக்கள் பிரிவு, தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம். வருடா வருடம் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு ஒரு தீமை முன்னிறுத்தி அதை நோக்கி பயணிக்கும் வண்ணம் ஒரு தீம் வந்து ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்படும். அந்த வகையில் இந்த வருட தீமாக அனைவரும் சமம் என்ற ஈக்குவலைஸ் அப்படிங்கிற தீமை வந்து முன்னிறுத்தி உலக எய்ட்ஸ் தினம் வந்து அனுசரிக்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நம்ம பல்வேறு தளங்களில் வந்து பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைத்து எய்ட்ஸை வந்து முழுவதுமாக, எய்ட்ஸ் மட்டுமல்லாமல் பால்வினை சம்பந்தப்பட்ட நோய்கள் அது அனைத்தையும் வந்து தடுக்கும் வண்ணமும், அதற்கு உரிய சிகிச்சைகளை அளிக்கும் வண்ணமும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தொண்டு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து அந்த தொண்டு நிறுவனங்களின் மூலமும் சில முன்னெடுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அந்த முன்னெடுப்புகளின் ஒரு பகுதியாக கானா பாடல்களை இளைஞர்கள் மத்தியிலும், பள்ளி கல்லூரி இளைஞர்கள் மத்தியில் இதை கொன்று சேர்க்கணும், அவர்களுக்கு பால்வினை மற்றும் ஹெச்ஐவி தொடர்பான விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்தும் வண்ணமும் நாம் வந்து தொடர்ந்து சில முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறோம். இந்த தொண்டு ICWO என்ற தொண்டு நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் பார்ட்னராக இலக்கு நோக்கிய மக்கள் பிரிவுகளில் வந்து தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள். அவர்கள் இந்த கானா பாடல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். கானா பாடல்கள் மூலமாக நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு பல இளைஞர்கள் மற்றும் இப்போ இருக்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து அதிக அளவில் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கிறது. அதற்கு எல்லா வகையிலையும் தமிழ்நாடு மாநில கட்டுப்பாட்டு சங்கம் உறுதுணையாகவும் அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. மதிப்பிற்குரிய திட்ட இயக்குனர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த முன்னெடுப்புகள் வந்து ஆய்வு செய்யப்பட்டு அது வந்து தொண்டு நிறுவனங்களை, எந்தெந்த தொண்டு நிறுவனங்கள் இதை நல்லா பண்ணுறாங்களோ அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் பல முன்னெடுப்புகளை தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் எடுத்து வருகிறது. அந்த வகையில் இந்த கானா பாடல்கள் பெரிதளவில் பலதரப்பு மக்களை சென்றடைய தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். என்னோட பேர் ஏஜே அரியரன், செயலாளர் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம். கடந்த 24 வருஷமாக தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் இணைந்து இந்தியாவிலே மிக சிறந்த திட்டங்களை தமிழ்நாடு தான் முன்னெடுத்து செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்குரிய தமிழ்நாடு எய்ட்ஸ்எல் உடைய இணைந்து, தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி டான்சாக்குடன் இணைந்து ICWO இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், மெர்க்குரி ஃபினிக்ஸ் ட்ரஸ்ட் UK இந்த இரண்டு நிறுவனமும் இணைந்து இளைஞர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா எது சிறந்த வழியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆய்வின்படியில் அதில் கண்டுபிடித்தது இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய கானா பாடல்கள். கானா பாடல்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், காலேஜ் ஸ்கூல் பாய்ஸ் சில்ட்ரன்லாம் ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதை பயன்படுத்தி இன்றைக்கி 5 பாடல்கள், ஒன்று வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு, 2 பாடல்கள் ஆண் உரை பயன்பாட்டை அதன் முக்கியத்தையும் எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், HIV தொற்றுள்ளோரை தனிமைப்படுத்தக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது, ஒதுக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தினை இன்னொரு பாடலுக்கும், 5 பாடல்கள் இன்று கானா பாடல்கள் பாடி ஆடியோ மதிப்புரிய TN ஹரியரன், IAS திட்ட இயக்குனர், தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, அவர்கள் இன்றைக்கி அந்த 5 பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஒரு 10 நாளில் வீடியோ சாங்ஸும் ரெடி பண்ணியிருக்கோம், சோசியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ண போகிறோம். இதுக்கு மதிப்புக்குரிய டெப்டி டைரக்டர் டாக்டர் ஜானகிராமன், டாக்டர் பூங்கொடி டெப்டி டைரக்டர் SDI அவங்களும் இந்த இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்படைய செய்திருக்கார்கள். இது முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் இந்த தகவலை, இந்த பாடல்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தன்னை பாதுகாத்து கொள்ளவும், தன் நண்பர்களுக்கு இந்த நோய் பற்றி எடுத்து சொல்லி அவர்களையும் காக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நன்றி. வணக்கம்.